أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اما بعد فان اصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار فقال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أمن هو قانت آناء الليل ساجدا وقائما يحذر الآخرة ويرجو رحمة ربه رب اشرح لي صدري ويسر لي أمري وحلل عقدة من لساني يفقهوا قولي خلوات أرلالنم நிகரற்ற பேரன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயர் போற்றி அவனுடைய சாந்தியும் அருளும். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய தோழர்கள் நல்லவர்கள் மீதும் அவர்களின் அடிச்சுவடை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மக்கள் மீதும் உண்டாகட்டுமாக. அன்பானவர்களே, அல்லாஹினுடைய மாபெரும் கருணையினால் நாம் எல்லாம் இந்த ஜும்மா தினத்திலே அல்லாஹுடைய வீட்டிலே ஒன்று கூடியிருக்கின்றோம். நமக்கு இந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி தந்த அல்லாஹ்வுக்கு நன்றி அனைத்தையும் உரித்தாக்கியவனாக எனது உரையை ஆரம்பிக்கின்றேன். அன்பானவர்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் நாம் வாழ்வதற்கு பல முன்மாதிரிகளை நமக்கு தந்திருக்கின்றார். இறை தூதர்கள் நமக்கு முன்மாதிரியாக இருக்கின்றார்கள். முந்தி சென்ற சமூக மக்கள் நமக்கு முன்மாதிரியாக இருந்திருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த சஹாபாக்கள் நமக்கு முன்மாதிரியாக இருக்கிறாங்க. அவர்களுடைய வாழ்க்கையிலெல்லாம் நீங்கள் முன்மாதிரியை எடுத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு கட்டளையிட்டு சொல்லி காட்டுகின்றான். அப்படிப்பட்ட அந்த முன்மாதிரிகள் நிறைய இருந்தும் நாம் அதை நம்முடைய வாழ்க்கையில எடுத்து நடைமுறைப்படுத்துகின்றோமா என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். ஏன்னா நம்ம இங்க வாழ்றோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கைக்கு பிறகு நிரந்தரமான ஒரு வாழ்வு ஒன்று இருக்கின்றது. அந்த வாழ்வினுடைய ஈடேற்றமும் வெற்றியும் மட்டுமே நம்முடைய நோக்கமாக கொண்டு நாம் வாழ்ந்திருக்கின்றோம். அப்படி என்றால் எல்லா விதமான முன்மாதிரிகளையும் நாம் எடுத்திருக்கணுமா இல்லையா? அந்த முன்மாதிரிகளை எல்லாம் எடுக்காம நம்ம என்ன செய்ய முடியாது? எந்த விதமான ஈடேற்றத்தையும் வெற்றியும் பெற முடியாது. அப்படி நமக்கெல்லாம் முன்மாதிரியாக இருக்கக்கூடிய ஒரு மனிதரை பற்றி தான் இன்றைக்கு இந்த உரையில் நாம் பார்க்க இருக்கின்றோம். அவர்கள்தான் உஸ்மான் இப்னு அஃபான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள். அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல 9வது அத்தியாயத்தினுடைய 100வது வசனத்தில் சொல்லி காட்டுகின்றார். வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன மினல் முஹாஜிரீன வல் அன்சார் வல்லதீன தபஊஹும் பிஇஹ்ஸானின் அப்படிங்கிற அல்லாஹு தஆலா. மார்க்கத்தில் உங்களுக்கு முன்மாதிரி யாரு, யாரை நீங்கள் முன்மாதிரியாக எடுத்தால், நல்ல விஷயங்களை முன்மாதிரியாக எடுத்தால் அல்லாஹ்வுடைய திருப்தியை நீங்கள் பெற முடியும் அப்படிங்கறத அல்லாஹ் சொல்லும் பொழுது முஹாஜிர்கள் இருந்தும் அன்சார்கள் இருந்தும் இந்த மார்க்கத்தில் எவர்கள் முந்தினார்களோ அவர்கள்தான் உங்களுக்கு மிகப்பெரிய முன்மாதிரி. அதே போன்று அவர்கள் என்ன நல்லதை வைத்திருந்தார்களோ அந்த நல்லதை யார் சரியான முறையில பின்பற்றுகின்றார்களோ அவர்களைத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருப்தி கொள்கின்றான் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறார். அப்படி முந்தியவர்கள் ஒருத்தர் தான் யாருன்னா உஸ்மான் இப்னு அஃபான் ரழியல்லாஹு அன்ஹு.
அல்லாஹ்வுடைய தூதர் இந்த மார்க்கத்தை சொல்றாங்க. மார்க்கத்தை சொன்ன உடனே ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹா ஏத்துக்கிறாங்க, அலி ரதியல்லாஹு அன்ஹு ஏத்துக்கிறாங்க, ஜெயித் ரதியல்லாஹு அன்ஹு ஏத்துக்கிறாங்க, அபுபக்கர் சித்திக் ரதியல்லாஹு அன்ஹு ஏத்துக்கிறாங்க. அபுபக்கர் சித்திக் ரதியல்லாஹு அன்ஹு ஏற்றுக்கொண்ட அடுத்த மாத்திரத்திலே உஸ்மான் இப்னு அஃபான் ரதியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. சொன்ன உடனே அவங்க என்ன செய்யறாங்க, உடனே மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கின்றார்கள். இந்த முதலாமவர்கள் முந்தியவர்கள் அப்படிங்கிற அந்த நிலையில் யார் இருக்கிறாங்க அப்படின்னா உஸ்மான் இப்னு அஃபான் ரதியல்லாஹு அன்ஹு இருக்கின்றார்கள். அவர்களுடைய அந்த வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு வாழ்வியலை அவர்கள் வாழ்ந்திருக்கிறாங்க, எந்த அளவிற்கு அவருடைய வாழ்க்கையிலே நாம் படிப்பினைகள் பெற வேண்டி இருக்கின்றது என்பதற்கான ஏராளமான சான்றுகளை அவர்களுடைய வாழ்விலும் அவர்களை பற்றி அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதில் இருந்தும் என்ன செய்யலாம் அப்படின்னா நாம் எடுத்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த உலகத்திலேயே வானவர்கள் கூட அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, உலகத்தில் ஒரு மனிதருடைய விஷயத்தில் வானவர்கள் வெட்கப்படுகின்றார்கள் என்றால் அவர் உஸ்மான் அப்படின்னு சொல்லி அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய அளவிற்கு மிக உயர்ந்த ஒரு மனிதர் யார் அப்படின்னா உஸ்மான் இப்னு அஃபான் ரதியல்லாஹு அன்ஹு. அவருடைய மரண நேரங்கள்லாம் அவர் மரணிக்கும் போது அவர் கொல்லப்படும் பொழுது அவருக்கு முன்னால் திருமறை குர்ஆன் இருக்கின்றது. அந்த திருமறை குர்ஆனை ஓதிய நிலையில்தான் என்ன செய்யறாங்க அப்படின்னா அவர்கள் மரணத்தை தழுவுகின்றார்கள். ஓதிய நிலையில்தான் அவர்கள் மரணத்தை தழுவக்கூடிய ஒரு சூழல் அங்கே இருந்தது என்பதை அவருடைய வாழ்வினுடைய இறுதி தருணத்திலே நீங்க பார்க்கலாம். அவருடைய வாழ்வினுடைய எல்லா அம்சங்களும் உஸ்மான் இப்னு அஃபான் அப்படின்னு சொன்னா முதலாவது எல்லா முஸ்லிம்களுக்கும் மார்க்கம் அறிந்த முஸ்லிம்களுக்கெல்லாம் முதலில் ஞாபகம் வருவது அவருடைய வெட்க உணர்வு தான். முதல் முதலாக உஸ்மான் இப்னு அஃபான் அப்படிங்கிற அந்த இறை தூதருடைய தோழராக இருந்த அந்த மனிதரை பற்றியான முதல் நினைவு யாருக்கு வரும், ஒரு உண்மையான முஸ்லீமை பொறுத்த வரைக்கும், மார்க்கத்தை அறிந்த முஸ்லீமை பொறுத்த வரைக்கும் அவங்க விஷயத்தில் முதலாவது ஞாபகம் வருவது என்ன அப்படின்னா அவருடைய வெட்க உணர்வு. வெட்கப்படக்கூடியவர்களாக அவங்க இருந்திருக்கிறாங்க. வெட்கப்படுதல் அப்படிங்கறத பொறுத்த வரைக்கும் அது எந்த அளவுக்கு உயர்ந்த பண்பு தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒவ்வொரு மார்க்கத்திற்கும் ஒரு உயர்ந்த நற்குணம் உண்டு. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஒவ்வொரு மார்க்கத்திற்கும் ஒரு உயர்ந்த நற்குணம் உண்டு. இஸ்லாம், இஸ்லாத்திற்கான உயர்ந்த நற்குணம் என்ன தெரியுமா? அல் ஹயா, வெட்கம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஈமானுடைய 70 கிளைகளை பற்றி பேசும்போது முதலையும் இறுதியும் பேசக்கூடிய அல்லாஹ்வுடைய தூதர் அல் ஹயாவு சுகபற்றும் இடல் ஈமான், வெட்கம் என்பது ஈமானின் ஒரு பகுதி என்று சொல்வார்கள். வெட்க உணர்வோடு வாழ்வதிலேயே சிறந்த ஒரு முன்மாதிரி யார் அப்படின்னா உஸ்மான் இப்னு அஃபான் தான். அஸ்தகுஹும் ஹயா உஸ்மான். உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு பற்றி குறிப்பிடும் பொழுது அந்த வெட்க உணர்வில் கூட உண்மைத்தன்மை உடையவர்கள் யார் அப்படின்னா உஸ்மான் இப்னு அஃபான் தான். உனக்கு வெட்கமா இல்லையா அப்படின்னு சொல்லி யாரையாவது பார்த்து கேட்டா ஒரு பேரளவுல மனிதன் வெட்கத்தை உதிர்த்த மனிதர்கள் ஏராளம் இருப்பாங்க. ஆனால் அதில் ரொம்ப பேணிக்கையோடு இருந்த ஒரு மனிதர் யார் இருக்கிறானா அது அவங்க தான். அவர்களை தவிர வேறு யாரையும் சொல்ல முடியாது. அந்த உணர்வுக்கு எவ்வளவு மதிப்பு கொடுக்கப்பட்டிருக்குது, எந்த அளவிற்கு அந்த உணர்வு மதிப்பு மிக்கதாக இருந்திருக்கின்றது என்பதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உதாரணத்தை பார்க்கலாம். ஒரு நாள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தோட்டத்தில் அமர்ந்திருக்கிறாங்க. அமர்ந்திருக்கக்கூடிய நேரத்தில் ஒவ்வொருவராக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்க வராங்க. முதலாவது அபூபக்கர் சித்திக் ரதியல்லாஹு வராங்க, கதவை தட்டுகின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அனுமதி கொடுக்கிறாங்க, அவர்களை பற்றிய நல்லதை சொல்லி அவர்கள் வரவேற்கப்படுறாங்க. சாஞ்சு உட்கார்ந்து அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யறாங்க, அந்த சபையில் இருக்கிறாங்க. இரண்டாவதாக உமர் இப்னு கத்தாப் ரதியல்லாஹு அன்ஹு வராங்க, வரக்கூடிய நேரத்தில் அவர்களை பற்றியான நல்ல செய்திகளை சொல்லி அவர்களும் வரவேற்கப்படுகின்றார்கள். மூன்றாவதாக கதவை தட்டும் பொழுது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு வருகின்றார்கள் என்ற உடனே கான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதுஜ்அன் காஷிஃபன் அன் ஃபஹிதைஹி அவ் ஸாகைஹி
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருக்கு அப்படின்னா, அவருடைய அந்த கீழாடை இந்த கெண்டைக்காலுக்கு மேல தூக்கி இருக்குது. கெண்டைக்காலுக்கு மேல தூக்கி படுத்திருக்கிறாங்க, சாய்ந்து படுத்திருக்கிறாங்க. இவங்க வராங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஜலஸ அலைஹிஸ்ஸலாம் வஸவ்வாசியாபஹு, உடனே என்ன செய்யறாங்கன்னா அல்லாஹ்வுடைய தூதர் எந்திரிச்சு உட்கார்ந்து அவங்க ஆடையை சரி பண்ணிக்கிறாங்க. அவங்க ஆடை என்ன செய்யறாங்க, இறக்கி விட்டுக்கிறாங்க. அப்ப ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா கேக்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே நீங்க என்ன உஸ்மான் ரதியல்லாஹு வந்த உடனே இப்படி ஒரு நடவடிக்கையில் ஈடுபடுறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அலா அஸ்தஹீ மின் ரஜுலின், ஒரு மனிதருக்காக நான் என்னை சரி செய்து கொள்ள கூடாதா? எந்த மனிதர் தஸ்தஹீ மின்ஹுல் மலாயிகா, அவருடைய விஷயத்தில் வானவர்களே வெட்கப்படுகின்றார்களே, அப்படிப்பட்ட மனிதருடைய விஷயத்திலே நான் அதை சரி செய்து கொள்ள கூடாதா அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க. அப்ப எவ்வளவு பெரிய ஒரு சிறப்பு பாருங்க, உஸ்மான் அப்படின்னு சொன்னாவே வானவர்கள் கூட என்ன செய்வாங்க, அவர்களை சரி செய்து கொள்வார்கள். நம்முடைய ஏதாவது ஒரு குறை உஸ்மானை வெட்கப்பட வைத்து விட்டால் என்ன செய்வது அப்படின்னு சொல்லி வானவர்கள் சரி செய்து கொள்வாங்க அப்படின்னா அந்த மனிதர் எப்படிப்பட்ட ஒரு உணர்வுடையவராக இருந்திருப்பார் பாருங்க. அதுதான் நமக்கு அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு படிப்பினை. வெட்கம் என்பது ஈமானிய அம்சம் என்று சொன்னால் அந்த அம்சம் என்னிடத்தில் எந்த அளவிற்கு இருக்கின்றது என்பதை பார்க்க வேண்டும். என வெட்கம் என்பது இல்லை என்று சொன்னால் ஒரு மனிதன் மனிதனாகவே இந்த உலகத்தில் வாழ்வதற்கு தகுதியற்றவன், அவன் சரியான ஒரு மனிதனாகவே வாழ மாட்டான். எந்த அளவுக்கு சொல்றாங்க அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் போது ரொம்ப அழகா சொல்றாங்க, முந்திய நபிமார்கள் விட்டு சென்ற நபித்துவ செய்திகள்ல ஒன்னு என்ன தெரியுமா, நபித்துவ செய்திகள்ல ஒன்னு என்ன தெரியுமா, இதாலம் தஸ்தஹி ஃபஸ்தஹ் மா ஷிஇத, உனக்கு வெட்கவில்லை என்றால் எதை வேண்டுமானாலும் செய்து கொள். அப்போ ஒரு மனிதன் வெட்க உணர்வோடு இருந்தால் அவரிடத்தில் ஈமான் சரியாக இருக்கும், அவர் சரியான ஈமான் உடையவராக இருப்பார். அப்படி ஒருவர் இருந்திருக்கின்றார், அவர்தான் உங்களுக்கு முன்மாதிரி. அந்த முன்மாதிரி யார் அப்படின்னா உஸ்மான் இப்னு அஃபான் என்று மார்க்கம் நமக்கு எடுத்துக்காட்டுகின்றது. அப்படிப்பட்ட ஒரு உணர்வும் அப்படிப்பட்ட சிந்தனையும் அந்த ஈமானி அம்சமும் நம்மிடத்தில் எந்த அளவிற்கு இருக்கின்றது என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இது அவர்களிடத்திலிருந்து பெற வேண்டிய படிப்பினைகள்ல முதலாவது ஒன்று. இரண்டாவது என்ன அப்படின்னா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பத்தி நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு நேர வணக்கத்தில் ஈடுபட்டால், ஒரு நாள் நான் அவங்களோட நின்று வணங்கி இருக்கிறேன், அவங்களோட நின்று நான் தொழுது இருக்கிறேன், தொழுகும் போது அவங்க அந்த இரவு நேர தொழுகையில் ஒரு ரக்காத்துல சூரத்துல் பக்கரா ஓதுனாங்க, சூரத்துல் நிசா ஓதுனாங்க, சூரத்துல ஆல இம்ரான ஓதிட்டு அதுக்கப்புறம் ருக்கு போனாங்க. இது யார், அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுக்கப்புறம் அவங்களை பத்தி ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா சொல்லும் பொழுது அவங்க நின்று வணங்கினாங்கன்னா தஃபத்தர கதமா, அவருடைய கால்கள் எல்லாம் வீங்கி வெடித்து விடக்கூடிய அளவிற்கான நின்று வணங்கக்கூடிய பண்பு அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட இருந்துச்சு. அதே போன்ற பண்பு யார்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா உஸ்மான் இப்னு அஃபான் ரதியல்லாஹு இருந்துச்சு. அவங்கள பத்தி அல்லாஹ்வே சிறப்பித்து சொல்லக்கூடிய அளவிற்கான ஒரு பண்பு அவர்களிடத்தில் இருந்தது. இரவு வணக்கம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லங்க, அதை விட சிறந்த வணக்கம் எதுவுமே கிடையாது. இரவு வணக்கம் ஒரு மனிதனை மிக உயர்ந்த இடத்திற்கு கொண்டு செல்லும் என்பதற்கு இது அழகான ஒரு உதாரணம். திருமறை குர்ஆனுடைய 39வது அத்தியாயத்தினுடைய 9வது வசனம், இந்த வசனத்தை பற்றி இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு சொல்லும் போது சொல்றாங்க, இந்த வசனத்தில் அல்லாஹு தஆலா ஒருவர் என்று குறிப்பிடுகின்றானே, இந்த வசனத்தில் ஒருவர் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றானே, அந்த ஒருவர் யார் என்று சொன்னால் ஜாக்க உஸ்மான் இப்னு அஃபான் என்று என்ன செய்யறாங்க இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டுகின்றார்கள். அல்லாஹ் இங்க குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு மனிதர் யார், உஸ்மான் இப்னு அஃபான் ரழியல்லாஹு அன்ஹு. அம்மன் ஹுவ கானிதுன் ஆனா அல்லைலி சாஜிதம் வகாயிமன் யஹ்தருல் ஆகிரத வயர்ஜு ரஹ்மத ரப்பி, அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றார். யார் ஒருவர், அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல உஸ்மான் இப்னு அஃபான் ரழியல்லாஹு அன்ஹுக்காக சொல்லப்பட்ட செய்தியாக சஹாபாக்கள் சொல்றாங்க, எவர் மறுமை நாளை அஞ்சி, மறுமையை அஞ்சி அல்லாஹுடைய ரஹ்மத்தை அல்லாஹுடைய திருப்தியை நாடி
இரவு நேரங்களிலே சுஜூது செய்தவராகவும் நின்ற நிலையிலும் வணங்குகின்றார, அவரை போன்று யாராவது இருக்கின்றார்களா? அவர்களோடு நிராகரிப்பாளர்களை நீங்கள் சமமாக ஆக்க முடியுமா என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே ஒரு கேள்வியை எழுப்புகின்றான். சூரத்து ஜுமரனுடைய 9வது வசனம். இந்த வசனத்திலே ஒருவர் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றானே, அந்த ஒருவர் யார்? அந்த ஒருவர் யார் என்று சொல்லும் பொழுது அவர்களை பற்றி சொல்லப்படுது. அவர்தான் அல்லாஹ் இங்கு குறிப்பிட்டு சொல்லக்கூடிய மனிதர் யார் அப்படின்னா, உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு. ஏன் என்று சொன்னால், அவர்கள் திருமறை குர்ஆனை ஓதி தொழுவார்கள், நீண்ட நேரம் ஓதி தொழுவார்கள். இரவு நேரங்களிலே தொழுகையில் அதிகமாக திருமறை குர்ஆனை ஓதக்கூடியவர் யார் என்று சொன்னால், உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு. அதிகமாக ஓதுவாங்க, நிறைய ஓதுவாங்க. அதிகமாக ஓதி நின்று என்ன செய்வாங்க அப்படின்னா, தொழக்கூடியவர்களாக அவங்க இருந்திருக்கிறாங்க அப்படிங்கறத நிறைய சஹாபாக்கள் சொல்லி காட்டுகின்றாங்க. அப்ப இரவு வணக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கும் அந்த இரவு வணக்கத்துக்கு ரொம்ப பாரதூரமாகத்தான் இருக்கு. இரவு வணக்கம்ங்கிறது எப்ப நம்மள்கிட்ட இருக்கும்? அடுத்த மாசத்துல இருக்கும் இன்ஷா அல்லாஹ். ரமலான் வந்தா அடுத்த மாசம் இருக்கும். மற்ற காலங்களிலே இரவு வணக்கம் என்பது அரிதிலும் அரிதாகத்தான் என்ன செய்யறோம் நம்ம வச்சிருக்கிறோம். ஆனா அவர்கள் அன்றாடம் அதை தங்களுடைய வாழ்வில கடைபிடிக்கக்கூடியவர்களாக என்ன செஞ்சிருக்கிறாங்க, இருந்திருக்கிறாங்க. அதில் வெறுமனம் சின்ன சின்ன அத்தியாயங்களோ சின்ன சின்ன வசனங்களையெல்லாம் ஓதி எல்லாம் சொல்ல மாட்டாங்க. நீண்ட வசனங்கள், குர்ஆனில் அதிகமான அத்தியாயங்களை ஓதி சொல்லக்கூடிய அளவிற்கான ஒரு நிலை எடுத்துக்கிறாங்க. அந்த அளவுக்கு இரவு வணக்கம் என்பது மிக முக்கியமானது. இந்த இரவு வணக்கத்தின் முக்கியத்திற்கு இன்னொரு உதாரணம் சொன்னோம் அப்படின்னா, ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா இருக்காங்கல்ல, ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா உமர் ரலியல்லாஹுடைய மகள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள் ஒருத்தவங்க. இந்த சில குடும்ப சச்சரவுகள்லாம் வரக்கூடிய நேரத்தில் சில சங்கடங்களை அல்லாஹுடைய தூதர் வந்து அனுபவிக்கிறாங்க. சில நேரம் அந்த சங்கடத்திற்கு பல மனைவிகள் காரணமா இருக்கிறாங்க, ஒரு சில நேரம் ஆயிஷா ரலியல்லாஹு காரணமா இருக்காங்க, ஒரு சில நேரம் ஹஃப்ஸா ரலியல்லாஹு காரணமா இருந்திருக்கிறாங்க. இந்த மாதிரியான சூழ்நிலையில அல்லாஹுடைய தூதர் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. எல்லாருமே இப்படி சேர்ந்து இருக்கிறனால சங்கடங்கள் குடும்பங்கள் அதிகமாயிட்டே இருக்குது. அதனால நம்ம என்ன செய்வோம், ஹஃப்ஸாவை விவாகரத்து செய்து விடலாம் அப்படின்னு சொல்லி அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யோசிக்கிறாங்க. யோசிக்கும் போது அல்லாஹ் வஹி இறக்குறான், ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா நீங்க விவாகரத்து செய்யாதீங்க. அதுக்கு என்ன காரணம் சொல்றான் தெரியுமா? அல்லாஹ் சொன்ன காரணம் என்னன்னா, அவர்கள் தொடர்ச்சியாக இரவு வணக்கத்தை நிறைவேற்றக்கூடியவர்கள் அப்படிங்கிறாங்க. தொடர்ச்சியாக இரவு நேர தொழுகையை நிறைவேற்றக்கூடியவர்களா என்ன செய்வாங்க அவங்க இருக்கிறாங்க. அதனால் நீங்கள் அதை செய்ய வேண்டாம் என்று அல்லாஹுடைய தூதருக்கு அல்லாஹ் சொல்றானா, இந்த வணக்கத்தினுடைய உயர்வை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த அளவிற்கு உயர்வான ஒரு விஷயம், அந்த உயர்வான விஷயம் ஒரு மனிதனுடைய வாழ்வினுடைய முக்கிய அம்சங்களில ஒன்றாக என்ன செய்யுது அப்படின்னா இருந்திருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். அடுத்து மூன்றாவதாக, உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹுவர்கள்ட்ட இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அவங்கள மாதிரி செலவு செய்வதற்கு யாருமே கிடையாது. அவங்கள மாதிரி செலவு செய்வதற்கு யாருமே கிடையாது. அந்த அளவிற்கு செலவு செய்வாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டாங்க அப்படின்னா எதையுமே யோசிக்காமல் என்ன செய்வாங்கன்னா செலவு செய்யக்கூடியவர்களாக இருந்தாங்க. உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு முற்றுகையிடப்படக்கூடிய நேரம், முற்றுகையிடப்பட்டுட்டாங்க. எந்த அளவுக்கு முற்றுகையிடப்பட்டாங்க அப்படின்னா, அவர்களுக்கு குடிப்பதற்கு தண்ணீர் கூட கிடைக்கல, தண்ணீர் கூட கிடைக்கல. அந்த அளவுக்கு வந்து முற்றுகையிடப்படுறாங்க. அவர்கள் இருந்த அந்த கட்டு கோட்டையில முற்றுகையிடப்படுறாங்க. அந்த முற்றுகையிலிருந்து காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை, தண்ணீர் கிடைக்கல. அலி ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்யறாங்க, தண்ணீரை கொண்டு போய் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வருது. ஹசனும் ஹுசைனும் பாதுகாப்புக்காக நிற்க வேண்டிய ஒரு நிலைகள் வருது. இருந்தாலும் பாதுகாப்பற்ற சூழல்களை என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா, மிகப்பெரிய அளவில் என்ன செஞ்சிட்டாங்க, உருவாக்கிட்டாங்க. அப்ப அந்த நேரத்தில் தங்களுடைய தோழர்களும் அவங்களோட சேர்ந்து நிற்பாங்கல்ல, அறியாமையில. அப்ப அவங்க என்ன செய்யறாங்க, சில செய்திகளை உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்களுடைய தோழர்களுக்கு நினைவுபடுத்துறாங்க. சில செய்திகளை என்ன செய்யறாங்க அப்படின்னா சொல்லி காட்டுகின்றார்கள். அந்த நேரத்தில் அவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காக உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. என்னன்னா, முற்றுகையிடப்பட்ட போது வீட்டுடைய கூரை மீது ஏன் நிற்கிறாங்க,
வீட்டுக்கு மேல ஏறி நின்று என்ன செய்யறாங்க அப்படின்னா சொல்றாங்க, சஹாபாக்களை பார்த்து சொல்றாங்க, அந்தும் தஅலமூன அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால், நீங்க எல்லாம் இப்ப நீ முற்றுகை இட்டு இருக்கிறீங்க, யாருடைய பேச்சையோ கேட்டுட்டு இங்க வந்து நிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நீங்க நிக்கிறீங்க, உங்களுக்கு முன்னால் நான் நின்று கொண்டிருக்கின்றேன், இந்த உஸ்மான் என்பவர் யார், உங்களுக்கு விரோதியா, உங்கள் மீது வன்பம் கொண்டவரா, நீங்கள் நினைப்பது போல இந்த சமூகத்தை பிளவுபடுத்துவதற்கு காரணமாக இருந்தவரா, இப்படி ஒரு முற்றுகைகளை என்னை நிற்க வைத்து இருக்கின்றீர்களே. அப்பொழுது கேட்கின்றார்கள் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு, என்ன கேட்டாங்க, அந்தும் தஅலமூன், உங்களுக்கு தெரியும், அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் ஹஃபர ரூமா, யார் இந்த பிர் ரூமா என்று சொல்லக்கூடிய இந்த கிணற்றை வாங்கி தருகின்றாரோ, ஃபலஹுல் ஜன்னா, அவருக்கு சொர்க்கம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, அந்த கிணற்றுக்காக அன்றைக்கு உதவி செய்தது யார் இந்த மதீனத்து மக்களுக்கு என்பதை நீங்கள் மறந்து விட்டீர்களா என்று கேட்டார்கள். அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க, தண்ணி பஞ்சம், இன்னைக்கும் போங்க மதீனாவுக்கு போனா பீர் உஸ்மான் அப்படிங்கிற பேர்ல அந்த கிணறு இருக்குது, அந்த கிணறு இன்றைக்கும் பாதுகாக்க வைக்கப்பட்டிருக்கின்றது, அந்த கிணற்றுடைய தண்ணீரை அறந்தலாம். அன்றைக்கு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களும் மதீனாவிற்கு வந்தவுடனே தண்ணி கிடைக்கல, தண்ணீர் இல்ல, தண்ணீர் கொடுக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இந்த கிணற்றை அந்த யூதனிடத்திலிருந்து வாங்கித்தான் ஆகணும், அப்படி வாங்கினாத்தான் தண்ணீர் என்று வரும் பொழுது அதற்காக முழுமையாக செலவிட்டு வாங்கி தந்தவர்கள் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு. அதற்கு பிறகுதான் இங்க தண்ணி பிரச்சனையே தீருது, முழுமையாக என்ன செய்யறாங்க, வாங்கி தராங்க. ஒரே ஒரு விஷயம் அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க, இதை செய் சொர்க்கம், இதை செஞ்சீங்கன்னா சொர்க்கம் அவ்வளவுதான், அதை உடனே செஞ்சாங்க. நன்மை சொர்க்கம் கிடைக்கின்றது, அதற்காக என்னுடைய பொருளாதாரம் என்றால் அந்த பொருளாதாரத்தை பற்றி கவலைப்படாமல் செலவு செய்தார். அதான் அவங்கள்ட்ட இருந்து நாம் பெற வேண்டிய பாடங்கள்ல ஒன்று இதாங்க, நினைவுபடுத்துறாங்க, கிணற்றை வாங்கி கொடுத்தவருக்கே தண்ணீர் இல்லாத ஒரு சூழலில் உஸ்மான் ரலியல்லாஹு நிர்கதியாக நிறுத்தப்படக்கூடிய நேரத்தில் அந்த செய்தியை சொல்றாங்க. அடுத்து சொல்றாங்க உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு மன்ஜஹஸ ஜெய்ஷல் உஸ்ரத் ஃபலஹுல் ஜன்னா, தபூக் போர் பயங்கர சிரமமான நேரம், மிகச் சிரமமான நேரம், அந்த கால சூழ்நிலைகளிலிருந்து பொருளாதாரத்திலிருந்து மிக சிரமமாக கஷ்டப்படக்கூடிய நேரம். அப்படி கஷ்டப்படக்கூடிய நேரத்தில் இந்த தபூக் போருக்காக பெரிய பொருளாதாரத்தை தந்தையாக வேண்டும் ஒட்டுமொத்தமாக டிக்ளேர் பண்றாங்க. அதுல பெரும்பகுதி யாருடையது, உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு, ஒட்டகங்களாக இருக்கட்டும், போருடைய மற்ற தடவாளங்களாக இருக்கட்டும், எல்லாவற்றுக்குமான பெரும்பகுதியை தந்தவர்கள் யார், உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு. ஒரே வார்த்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஜெய்ஷுல் உஸ்ரத் ஃபலஹுல் ஜன்னா, இந்த போருக்காக யார் உங்களை முழுமையாக அர்ப்பணிக்கின்றார்களோ, யார் தருகின்றார்களோ, அந்த பொருளாதார நெருக்கடியை தபூக் போருக்கான பொருளாதார நெருக்கடியை அவர்கள் தயார் செய்கின்றார்களோ, அப்படி செய்தால் அவர்களுக்கு கிடைக்கும் சொர்க்கம் கிடைக்கும் என்று சொன்ன உடனே உடனே தயாரித்தது யார், உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு. அவர்களுக்காக நாம் செய்யவில்லையா, செய்யலையான்னு கேட்கிறாங்க, அந்த மக்கள்கிட்ட சொல்றாங்க, இதெல்லாம் நான் பெருமைக்காகவோ நான் தான் செஞ்சேன் அப்படிங்கறத சொல்லி காட்டுவதற்கோ இல்ல, நான் இந்த மார்க்கத்திற்காக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி அதற்காக நான் என்னை அர்ப்பணித்திருக்கின்றேன், என் மீது சொல்லக்கூடிய அவதூறும் இந்த குழப்பவாதிகளுக்கு பின்னாலும் நீங்கள் நின்றுவிடக் கூடாது அப்படிங்கிற நல்ல எண்ணத்தில் என்ன செய்யறாங்க, உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டுறாங்க. அந்த அளவிற்கு பொருளாதாரத்தையும் என்ன செய்யறாங்க அப்படின்னா, அல்லாஹ்வுடைய மார்க்கம் அப்படிங்கிறதுக்காக கேட்ட உடனே எந்த விதமான யோசனையும் இல்லாம என்ன செஞ்சாங்க அப்படின்னா கொடுத்தாங்க. அதனாலதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப அழகான ஒரு செய்தியை வந்து சொல்லுவாங்க. இந்த பொருளாதாரம் சம்பந்தமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் போது, நிஅமல் மாலு ஸாலிஹு லிர்ரஜுலி ஸாலிஹ், நல்ல பொருளாதாரம் என்பது நல்ல மனிதனுக்கு சொந்தமானது அப்படின்னாங்க. யார வச்சு சொன்னாங்க, உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு. நல்ல பொருளாதாரம் இருக்கா இல்லையா, சரியான நல்ல அடிப்படையில உருவாகக்கூடிய பொருளாதாரம் யாருக்குரியது, லிரஜுலி ஸாலிஹி, சாலிஹான மனிதருக்குரியது. அந்த மனிதர் யார், அப்படி தன்னுடைய பொருளாதாரத்தை சரியான முறையில் கொடுத்தவர் யார் அப்படின்னா உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு.
அப்ப யோசிச்சு பார்க்கிறோம், நமக்கு முன்னர் வாழ்ந்த மக்கள் எப்படிப்பட்ட ஒரு வாழ்வியலை வாழ்ந்திருக்கிறாங்க. அந்த வாழ்வியல் எல்லாம் நமக்கு எந்த அளவிற்கு படிப்புணையாக இருந்தால் அது பாதுகாக்கப்படுது. அது மட்டும் அல்லாமல் அந்த விஷயத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கான முன்மாதிரியாக வைத்திருக்கான்னு பார்க்கணும். இந்த முன்மாதிரிகளிலிருந்து எதையெல்லாம் நான் எடுத்துக்கொள்ள முடியும், இப்படிப்பட்ட முன்மாதிரிகளிலிருந்து என்னென்ன விஷயங்களை எல்லாம் நான் எடுத்து அதை நடைமுறைப்படுத்தக்கூடியவனாக இருக்க முடியும் என்பதை நாம் யோசித்து பார்க்கணும். அதுதான் நம்முடைய வாழ்க்கை. நம்மளாம் முஸ்லீம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை என்பது இதை நோக்கி இப்படிப்பட்ட சிந்தனையின் அடிப்படையில் இருந்தாதான் நம்ம ஒரு நேரான பாதையில மிக அழகான முறையில் பயணிக்க முடியும். அப்படிப்பட்ட பயணத்திற்கு இவருடைய வாழ்வியல் என்பது மிக முக்கியமானது. இவர்களுக்கான பண்புகளில் இருந்து இறைவனும் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இவர்களை எப்படி சிறப்புப்படுத்தி சொல்கின்றார்களோ அந்த பண்புகளில் நாம் அதை எடுத்து செயல்பட்டு அதன் மூலமாக அல்லாஹ்விடத்தில் நற்பேறு பெறக்கூடிய நல்ல மக்களாக எல்லாம் வல்ல அல்லாஹ் உங்களையும் என்னையும் அருள் புரிவானாக. வாஹு தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மதின் வாலிஹி வஸஹ்பி அஜ்மைன் அம்மா பஅத். அன்பான சகோதரர்களே, உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்விற்கு மிகவும் அஞ்சி நடப்பதிலே மிகச் சிறந்தவர்கள். அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு அதிகமாக என்ன செய்வாங்க, பயந்திருந்தாங்க. அல்லாஹ்வுடைய தூதரால் ஷஹீத் என்று சுபச்செய்தி சொல்லப்பட்ட மனிதர். அவங்களுக்கு எப்பெல்லாம் வந்து மன்னரை பற்றி சொல்லப்படுதோ அவர்களை பற்றி சொல்லக்கூடிய செய்திகள் ஒன்று, அல்லாஹுடைய அந்த பர்சக் அப்படிங்கிற அந்த வாழ்க்கையை பற்றியும் அதனுடைய தண்டனைகளை பற்றியும் சொல்லப்பட்டா அதிகமாக அழக்கூடியவர்களாக இருப்பாங்க. அவங்கள்ட்ட அது கேள்வியாகவும் வைக்கப்பட்டது. எத்தனையோ விஷயங்களை பேசக்கூடிய நேரத்தில் உங்கள்ட்ட இப்படி ஒரு அழுகையும் கண்ணீரையும் எங்களால் பார்க்க முடியல, ஆனா மன்னரை அப்படின்னு வரும்பொழுது இவ்வளவு அழுகிறீங்களே அப்படிங்கிறப்ப உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அல்லாஹுடைய தூதரிடத்திலிருந்து நான் கேட்டிருக்கிறேன், இதுதான் அவ்வளவு மஞ்சிலும் மனாசிலில் ஆசிரா, மறுமையினுடைய வீடுகள்ல முதல் வீடு இதுதான், மறுமையினுடைய வீடுகள்ல முதல் வீடு இதுதான், இதில் வெற்றி பெற்றால்தான் மறுமையில் வெற்றி பெற முடியும் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லி இருக்கிறாங்க, அதை நினைத்து நான் அழுகிறேன், இதுல வெற்றி பெறணுமே அப்படின்னு நான் அழுகிறேன். ஒரு ஷஹீத் என்ற அந்தஸ்தை உடைய மனிதனுடைய நிலை இது. நம்ம எந்த அளவுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்ல பேணிக்கையாக இருந்திருக்கிறோம் யோசிச்சு பாருங்க. ஒரு மனிதர் மிகச்சிறந்தவர் மிக நல்லவர் அப்படிங்கிற அந்த பெயரையும் அந்தஸ்தையும் எப்ப பெறார் அப்படின்னா, அவரோடு உறவு வைத்துக் கொள்ளவர்களிடத்தில் பெறக்கூடிய அந்த நற்பெயர் தான் அவருடைய சிறந்த பெயராக இருக்கும். அந்த அடிப்படையில உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹுவை பத்தி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்ன தெரியுமா, முதல்ல ஒரு மகளை கட்டி வைக்கிறாங்க, அவங்க இறந்துடுறாங்க, இறந்த பிறகு இரண்டாவது மகளை கட்டி வைக்கிறாங்க. அப்ப கட்டி வச்சது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி என்ன தெரியுமா, ரொம்ப முக்கியமான செய்தி. அதாவது நற்பேறு வாங்குதல் என்பது வெளியில மனுஷன்ட்ட சக மனிதர்களிடத்தில் நடித்து வாங்க பேர் வந்து நல்ல பேர் இல்லை, அது ஈஸியா வாங்கிட்டு போயிடலாம். ஆனால் யாரிடத்தில் நற்பேருக்குரியவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்லி இருக்கிறோம் அந்த இடத்துல நற்பெயர் வாங்குறது ரொம்ப முக்கியமான விஷயம். இன்றைக்கு அதுல நம்ம நிறைய இடங்கள்ல கோட்டை விட்டு இருக்கிறோம். வெளியில எல்லாத்துக்கும் நல்லவனா இருக்கலாம், வெளியில எல்லா இடங்களிலும் நாம் நல்லவர்களாக தெரியலாம், நல்லவராக பார்க்கப்படலாம். ஆனால் எங்கே பார்க்கப்பட வேண்டுமோ அங்கே பார்க்கப்பட வேண்டும். அப்ப பாருங்க, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னிடத்தில் 10 மகள்கள் இருந்து, என்னிடத்தில் 10 மகள்கள் இருந்து அந்த ஒவ்வொரு மகளையும் நான் உஸ்மான் இப்னு அஃபானுக்கு திருமணம் செய்து கொடுத்து அந்த ஒவ்வொரு மகளும் இறந்தால் அடுத்தடுத்து அந்த மகளை நான் உஸ்மானுக்கு தான் கட்டி தருவேன் நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அந்த மனிதர் எந்த அளவிற்கு உயர்ந்தவராக இருந்திருப்பார், இப்படி ஒரு பேர் கிடைக்கணும்ல, இந்த மாதிரி ஒரு நற்பெயரை வாங்குவது என்பது சாதாரண விஷயமா, சாதாரணமான காரியம் கிடையாது. அவரை சீக்கிரம் யாருனாலும் என்ன செய்ய முடியாது, வாங்கிடவும் முடியாது.
அப்ப அந்த அளவிற்கு ஒரு உயர்ந்த மனிதராக நல்ல மனிதராக வாழ்ந்தவர்கள் யாருன்னா உஸ்மான் இப்னு அஃபான். இது போன்று ஏராளமான மக்கள் உண்டு. நாமெல்லாம் நம்ம வாழ்க்கையில பெற வேண்டிய படிப்பினைகள் என்ன அப்படின்னா, எனக்கான முன்மாதிரி யார், எனக்கான ரோல் மாடல் யார், நான் யாரை பார்க்கணும், யாருடைய வாழ்வியல் இருந்து நான் வாழ்க்கையை கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கறத எல்லாம் என்ன செய்யணும் அப்படின்னா நான் யோசித்து பார்க்கணும். அந்த வாழ்வியலுக்கு உதாரணமாக யார் யாரெல்லாம் திகழ்ந்து இருக்கின்றார்கள், யாரை பற்றி எல்லாம் மார்க்கம் சொல்லி காட்டுகின்றது. மார்க்கம் சொல்லித்தந்த மனிதர்களை மட்டும் நாம் எடுத்தோம் என்றால் அவர்களே போதும் நம்முடைய வாழ்க்கையும் மிகச்சரியாக சீர் செய்து கொள்வதற்கு அவர்களே போதுமானவர்களாக இருந்திருக்கிறாங்க. அவர்கள்தான் அதற்கான தகுதியானவர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றார். ஏன்னா அவங்களுக்கு தான் அந்த சர்டிபிகேட்டை ரலியல்லாஹு அன்ஹும் வரந்துவானும், வேற யாருக்கும் தரல. அல்லாஹுவை பொருந்தி, அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டான், அவர்களும் அல்லாஹுவை பொருந்திக் கொண்டார்கள் அப்படிங்கிற அந்த சான்று அவர்களுக்கு தான் தரப்படும். அப்படிப்பட்ட சான்றுடைய மக்களுடைய வாழ்வியல் என்பது எனக்கும் உங்களுக்கும் மிக அவசியமானது. அந்த வாழ்க்கையை நிறைய படிக்கணும், அந்த வாழ்க்கையை நிறைய தெரியணும், அவருடைய வாழ்க்கையில எதெல்லாம் எடுக்கணும் அதையெல்லாம் எடுத்துக்கொள்ளணும். அப்படி எடுத்துக்கொள்ளும் பொழுது என்னுடைய வாழ்க்கை சீராக இருக்கும். அப்படி சீராக இருப்பது மட்டுமல்ல, நாளை என்னுடைய வாழ்க்கையும் யாரோ ஒருவருக்கு படிப்பினையாக இருக்கும், குறைந்தபட்சம் நம்முடைய பிள்ளைகளுக்காவது படிப்பினையாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்வியலை வாழ்வதற்கு எல்லாம் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் அருள்புரிவானாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனா வஃபில் ஆஃபிரத்தி ஹசனத்தன் வகினா அதாபன்னார். ரப்பனா தலம்னா அன்ஃபுஸனா வ இன் லம் தக்ஃபிர்